அவருக்கும் தெரிய வேண்டும் வந்திருப்பது யாரென்று ஒன்றும் புரியலம்மா. சொன்னாதான் தெரியும். எப்படி என்றால் என் தந்தையாகிய பாஞ்சால மகாராஜனும் அதோ தோன் ஆச்சாரியும் அக்னி கோத்திர முனிவரிடத்திலே வில்வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆமா, அப்படி வருதும் வருவாயிலே யாதோ இருக்கிறார தோனாச்சாரிக்கு அருகளை வில்வித்தைகளை தந்தையாகிய பாஞ்சால மகாராஜனுக்கு நல் கண்கள வில்வித்தைகளை ஏற கிடையாது, வித்தை ஏறவில்லை. ஆமா, ஏறாத காரணத்தினால் அதோ தோனாச்சாரிடம் சென்று, ஐயா தோனரே, எனக்கு நங்கான வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்தீர்கள், ஆற்று ஆண்டு வரக்கூடிய நாளிலே உனக்கு பாதி நாட்டையே தருகிறேன், பேர் பாதி கொடுக்கிறார், இந்த வித்தியை கத்து கொடுத்தா அப்படின்றாரு. நங்கான வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்தாரா? அப்படி கற்றுக் கொடுத்து அவர் அவரை தாஸ்தானம் சென்று இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு சதிமதிமாக இருந்த போது அதோ தோனாச்சாரிக்கு அசுத்ரம் சொல்லக்கூடிய ஒரு குழந்தையானது குதிரை வம்சத்தினாலே பிறந்து பிறந்து விட்டது. மஞ்சாளுக்கு குழந்தை பிறந்தால் பால் கொடுப்ப, பால் கொடுக்கலாம். குதிரை வயிற்றுல ஆண் குழந்தை பிறந்து விட்டா என்ன செய்ய, எப்படி பால் கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது, ஏது ஏது? அன்னைக்கு பாஞ்சால மகாராஜன் தெரிவித்தானே பதினாட்டையே தருகிறேன் தெரிவித்தானே, இன்றைக்கு சென்று கேட்டால் ஒரு பசு மாட்டியாவது கொடுக்க மாட்டான, அதை கொண்டு வந்து பால் கறந்து குழந்தை காமந்து செய்யலாம். அப்படி என்று அதோ பாஞ்சால நட்டடைந்து மந்திரி மாவட்டத்திலே சென்று, ஐயா மந்திரிமார்களே, அதோ பாஞ்சால மகாராஜன் இருந்தா யாரோ உன் குருவாகி
வந்திருக்காரு போய் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு தெரிவிக்க. அதன் பிறகு மந்திரிமார்கள் ஓடி வந்து ஐயா பாஞ்சால மகாராஜா யாரோ குருவாகிய தோனர் வந்திருக்காரு தெரிவிக்க. அவர் தெரிவித்தாரா அவருக்கு எனக்கு என்ன உறவு இருக்கிறது, அவன் யாரோ நான் யாரோ தெரியாது, வெளியே போடுற பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் பாஞ்சால மன்னன். அப்படி தெரிவித்தாரா அதன் பிறகு ஐயா நீ யாரோ அவர் யாரோ தெரியாதா அப்படி என்று வெளியே பிடித்து தள்ளிவிட்டார்களாம் சொல்லக்கூடிய துரியோதனாதிகளுக்கும் வஜ்ஜபாண்டவர் வைத்திருக்கும் 105 பேர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்து வந்தார். குருவாக இருந்து வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். ஆமா சரி அப்படி கற்றுக் கொடுத்து அப்படி கற்றுக் கொடுக்கும் போது கடைசி முறையாக ஐயா தோணரே உனக்கு என்ன குருதர்சனம் வேண்டும்? எல்லா மாணாக்கனை விட அதுல கண்டியில சிறந்தவனாச்சான. ஆமா சந்திரகுல பருவத்தித்த ஐயோ ராஜாக்கிரன் விருந்தோராகி அர்ஜுன மகாராஜ் கேட்கிறார், ஐயா அர்ஜுன அதோ எனக்கு குருத திரையாக கொடுக்க வேணுமானா? அதோ பாஞ்சால நாட்டை ஆண்டு வருகின்றானே பாஞ்சால மகாராஜன் அவன் தேடு கம்பத்திலே மடலோடு மடலையை கட்டி காரில் போட்டு விட்டால் அதுவே குருதான். அப்படி தெரிவித்த காரணத்துல அது அங்க பாஞ்சால ஆட்டம் அடைந்து தேடு தந்தையாகிய பாஞ்சால மகாராஜன் தேடு கம்பத்திலே மடல் ஓடு மடுரிய கட்டி இழுத்து வந்து தோனாச்சாரி காலிலே போட்டு விட்டார். அப்படி காலிலே போட்ட உடனே அப்போது என் தந்தையாகிய கோபம் பாஞ்சால மகாராஜனுக்கு கோபம் பிரவேசித்து ஏது ஏது ஒரு ராஜ ரெண்டு வாரால் இப்பேர் கொண்ட அபிமானம் செய்தாயே உன்னை சும்மா விடமாட்டேன் என்னை கட்டிழுத்து வந்தானே அவனுக்கு தோலுக்கு சிந்த ஒரு பெண்ணும் ஒரு கொல்லும்படியாக உன்னை கொல்லும்படியாக ஒரு ஆணும் பயலவில்லை என்றால் என் பேரோ பாஞ்சால மகாராஜன். முதல் முதலாக யார் பிறந்தார்? எங்க அண்ணாவாகிய துஷ்டன் முதல் பிறந்தார். ஆமா அப்படி இந்த யாகத்துல பிறந்த யார்? என் பேர் என்ன தெரியுமா? முதல் முதலாக எங்க அண்ணாவாகிய துஷ்ணமான் பிறந்தார். இரண்டாவது யான் பிறந்தேன். மூன்றாவது என்னோடு வில்லி பிறந்தது. நான்காவது ஆணும் பெண்ணும் நால்வடிக்கு ஒரு செகண்டியானது பிறந்தது. அப்படி நாலூருமாக பிறந்து நாலூரு பேரை பொழுது ஒரு வண்ணமாக வாழ்ந்து ஒரு தருவாயில அப்போது என்ன தெரிவித்து என் தந்தை ஆகிய பாஞ்சால மகாராஜனை பார்த்து, அம்மா பாஞ்சாலி உன்னை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் தெரியுமா? சந்திர குல பரம்பு துதித்த ஐவர் ராஜாக்களோட ஒரு தோராகிய அர்ஜுன மகாராஜன் தான் கொடுக்க போறேன் செய்து கொடுப்பா. ஆமா அப்படின்னு தெரிவித்தார். அப்படி தெரிவித்த தருவாயில அவரை கௌரவன் சொல்லக்கூடிய துரியோதனை பஞ்சபாடுகள் எல்லாம் அறுக்கு மாலையில் இருந்து விட்டார். மகளை கொடுப்பது அப்படி என்று
அப்படி உட்கார்ந்த உடனே அப்பொழுதுதான் மந்திரி மகள் வந்து, ஐயா பாஞ்சால மகாராஜா ஏன் மெசனம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன சமாச்சாரம், ஏன் முகம் சோர்வா இருக்கிறது அப்படின்னு கேட்டாராம். சரி கேட்ட காரணத்தினால் அப்பொழுதுதான் தெரிவிக்கின்றாரா, அப்பா மாணாக்களே அதோ இருக்கிறாரு தந்திர குல பகுதி தலைவராஜாக்கள் அனுப்புவதாகிய அர்ஜுன மகாராஜனுக்கு பாஞ்சாலியை தருவதாக இருக்கிறோமே, பஞ்ச பாடல அரைக்குமார்கள் இறந்து விட்டார்கள், உலகம் எல்லாம் வதந்தியாக பேசுகிறது, மகளாகிய பாஞ்சாலி எப்படி கொடுப்பது அப்படி என்று, யாருக்கு கொடுப்பது அப்படி என்று விசனம் பெற்று உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி சொன்ன உடனே, ஐயா அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவங்க பஞ்ச பாடல தெய்வம் சிலை பிறந்தவங்க, அவங்க மாண்டு இருக்க முடியாது, அப்படி உன் மகளாகிய பாஞ்சாலி திருமணம் செய்து கொடுக்க வேறுமானா, 55 ராஜாக்களுக்கும் நிர்மை எழுதி அனுப்புங்க, அனுப்புங்க எப்படி, என் மகளோடு பிறந்தது வில்லு 350 அடி வில்லு, அது வில்ல நட்டி வைத்து 250 அடி வில், ஆமா அது கீழே மஞ்சள் நீரை கலத்து வைத்து, அதிலே வெள்ளிகிடா வெள்ளிகிடா அதுல மஞ்சள் நீரை கட்டி வைத்து, கீழே மச்சத்தை சுயல வைத்து, அது அப்போது யார் ஒரு இந்த மஞ்சள் நீரை பார்த்த வண்ணமாக, கீழே பார்த்த வண்ணமாக மேலே மச்சக்குரிய இருக்கிறார்கள், அவர்களை தாய மகளாகிய பாஞ்சாலி தருவி அப்படி என்று 55 ராஜர்கள் முதல் முதலாக ஓடி வந்து துரியோதனன் ஓடி வந்து வில்லை வளைத்தான், வில்லை வளைத்து அவருடன் கீழே பேசுறாங்க எங்கே ஓடி போக பேசுறாங்க, ஏதோ தவறு நடக்க பேசுறாங்க, எடுத்து போட்ட கருத்தை முடிச்சான்னு தான் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க தெரியாது, ரெண்டு பேரும் தன்னந்தனியா பேசவே கூடாது, அத போல அவன் வளைத்து வளைக்காத முன்பே எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள், கரந்தா வெள்ள வளைத்தா கரந்தா வெள்ள வளைத்தா, ஆமா ஏதோ செய்தாங்க, ஏது ஏது அப்போதான் நினைத்தேன், அந்த சந்திர குல பரமதித்தை ராஜாக்கள் அனுமந்தோர் ஆகிய அர்ஜுன மகாராஜாவுடைய இந்த கர்ண அழகா இருப்பாரா இருப்பாரா அப்படி என்று லேசாக உப்பிரி மீது திரும்பி பார்த்து விட்டு அது பார்த்த உடனே அவரும் நான் இருந்து இரண்டாவது சந்திரகுல பரமதித்த ஐவர் ராஜாக்கள் அனுமதி ஆகிய அர்ஜுன மகாராஜன் இருந்து பிராமணத்தில் இருந்து ஐயா சொல்லுவதை சத்திரம் வந்தா இந்த வில்ல வளைக்கலாமா, மற்ற எந்த குலத்தோராலும் வளைக்கலாமா வளைக்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்போது எங்க அண்ணா பாக்கிய துஷ்டு பயந்து, ஐயா சத்திரம்னு கிடையாது, எம்மதமே சம்மதம், யாரு வில்ல வளைக்கிறாரு, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, யாரு எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, என் தங்கையோடு பிறந்தது வில்லு, அந்த வில்ல வளைத்த மச்சக்குரிய இருக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கையாக பாஞ்சாலி இருக்கிறேன் அப்படி என்று இரண்டாவது முறை தெரிவித்தார். அதன் பிரகாரம் அது அர்ஜுன அந்த அர்ஜுனை எழுந்து வந்து அது வில்லை வளைத்து மச்சக்குரிய பெண்ணை என்று கைப்பற்றினார், கைப்பற்றி அழுத்து சென்றார். சரி அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்க, ஒரு குழந்தை வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல விட்டு வந்தாங்க, வரக்குள்ள வரக்குள்ள விட்டு வந்தாங்க, அங்க சென்று அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறம்மா, நான் ஒரு கண்ணிய கொண்டு வந்திருக்கிறம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, வயதான காலம் காதுல கனியா ஏற்பட்டு அப்படியே கனி கொண்டு வந்திருந்தா ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள், அப்படின்னு மறுமறை தெரிகிறாக்கோ தெய்வ வாக்குன்னு என் வாக்கான சொல்லிவிட்டு ஐயருக்கும் தேவி அழியாத பத்திரியாக இருக்கடவா அப்படின்னு எங்க அப்பா சொல்லிவிட்டாங்க. அண்ணாவது முதல் என்ன வரை நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, இருக்கிறேன் Oh,
லட்சுமி தேவி அறியாத பத்தினியாகத்தானே இவனுக்கு வருகிறேன். அப்படி இருக்க என்னை அழைத்து சென்று அங்க திருமணம் செய்து மூத்தோராக இருக்கிறாங்களே பெரிய மாமனா திருதராட்டின அவரிடத்துல சென்று மூத்தோராக தெருவு பூஜை சென்று அப்பா இதனால் என்ன நிலையாக இருந்தோம் எங்களுக்கு இன்று மனையாட்டி வந்து விட்டோம் எங்களுக்குரிய பாதி நாட்டை கொடுக்க வேண்டும் என்று கேட்க அதோ என தெரிவித்து விடா அப்பா மக்களா என் மகனுக்கு உங்களுக்கு விகடபுரம் ஏற்பட்டு விட்டது. அதனால் இந்த நாட்டிலே நீங்க இருக்கப்படாது. அதோ மூதாதி ஆண்டு நாடு இருக்கிறத ஈச்சங்காடு அந்த ஈச்சங்காட்டை அழித்து குடியேறி விடுங்கள். ஆறாவது தலைமுறையில் ஆண்ட யயாதி மகாராஜா ஆண்டாடு மாளிகை கட்டி குடும்பத்தை பண்ணிக்கிங்க அப்படின்னு திருதாட்டு சொல்லிவிட்டார். அதன் பிரகாரம் அதோ இந்திரனுடைய அம்சத்தினால எங்க அண்ணா வாகிய கோபாலக்கண் அம்சத்தினால அந்த ஈச்சங்காட்டை அழித்து பெருத்த நகர் ஏற்படுத்திடுவோம். ஏற்படுத்தி அதோ என்ன பேர் என்ன இந்திர பிரதேசம் இந்திர பிரதேசம் என்று அதுக்கு பேரு. ஆமா இந்திர பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அஸ்திராபுரம் 66,000 வீதி ஒரு வீதிக்கு 66,000 வீடு அந்த இந்திரபேசர் இருக்குது 86,000 வீதி ஒரு வீதிக்கு 86,000 வீடு பெருத்த நகர் ஏற்படுத்தணும் ஏற்பாடு செய்து இன்னைக்கு சொல்லுவாங்கப்பா 10 உரமுறையார சம்பாரிச்சோம் ஒரு பங்காளி சம்பாரிக்க முடியாது அநேக நம்மளுக்குள்ள சண்டை சாடி இருந்தாலும் இல்ல துரியோதனுக்கு நிபந்தவர்ணமாக வந்தார். துரியோதனன் வந்த போது துரியோதனன் முடியாது எடுத்து வாய்ப்பில் எடுத்து திடீரென்று விழுந்த உடனே அப்போது நான் மாடி மீது இருந்து பார்த்தேன் நான் சும்மா இருக்கப்படாதான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் குழந்தை நான் மறதானே விளையாட்டுக்காக. ஆமா குரண மகனே குனிந்து வரப்படாதா பரவாயில்ல நல்ல கேள்விதான். முத முதல குரண மகனே குனிந்து வரப்படாதா பிள்ளையே குனிந்து வரப்படாதா அப்படின்னு முதல் வார்த்தை அப்படி சொன்னேன். திடீர் அப்ப ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்ன அந்த கண்ணம் பெத்தது அத்தனையும் தங்குருடா தங்குருடா மரியாதான வார்த்தை தான். முதல்ல ஒரு ஆள் விழுந்தாங்க 2,999 பேர் வராங்க எல்லாத்துக்குமா கண்ணு நல்லையா இருக்கும் அப்படின்னு அந்த கண்ணம் பெத்தது அத்தனையும் தங்குருடா பரவாயில்ல. ரெண்டாவது வார்த்தைப்பா அந்த சண்டல் ஆகிய துரியோதனன் ஏது ஏது மட்டி செருகி பாஞ்சாலி இப்பேர் கொண்ட வார்த்தை தெரிவித்து விட்டாளே கை கொட்டி பார்த்து நகர்த்தி விட்டாளே சும்மா விடப்படாது அப்படி என்று சொல்லி மகன் ஆகிய லட்சுமணகுமாரனுக்கு பூர்வல் கல்யாணம் என்று சொல்லி எங்களை வரவழைத்து சூது பகலையாடி சபைக்கு ஐயா மட்டும் மருங்கு மரியாதை இல்லாத இல்லாத ஐயா பொட்டனவே வந்தலந்த இல்லாம சுடர அந்த கொட்ட முடி வந்தல சூழல் சபை தரில எங்க இட்டு வர சொன்ன விதம் இன்னதென்று அருகிலே அடே மைத்துனா ஓடி வந்த அண்ணி உன்னை அழுத்த வர சொன்னாங்கன்னு சொல்றிய இது எல்லாம் நியாயமா நீதியா அங்க இருப்பதெல்லாம் ஆண்கள் சொந்த சபையாச்சு பேர் கொண்ட சபைக்கு நான் வரலாமா ஒரு பெண்ணாச்சு அதுவும் இல்லாதபடிக்கு நான் மாத விளக்கா இருக்கிறேன் நான் வரப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். சொன்ன உடனே இத சென்று திரும்பி வந்து சொல்றான் அண்ணா அந்த பொம்பளை மாத விளக்கா இருக்கிறாங்க அவங்களை கரந்து விட்டு இருக்கப்படாம அது ராஜாருக்கு சொந்த சபையில வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கிடையாது பெரிய மாமியார் அவங்கள்ட்ட என்ன சொல்றேன் அத்தை
பருணி மாமி வந்த மகசெய்யும் அநியாயத்தை அநியாயத்தை போல என்னை கரம்பிடித்திடுக்க வாரா. புவிதனியவனை போலும் ஒரு பொல்லாத கொடுமை என்றோ தாமதம் வந்து சொல்லி தடுத்துமே நிறுத்து மத்த. உன் மகன் வரக்கூடிய வேகத்தை பார்த்தா எப்படி ஒரு காமம் பிடித்த வெறி பிடித்த நாய் போல் ஓடி வருகிறார். என்ன என்ன செய்வான தெரியாது. இது ஒரு புத்திமதி சொல்லி உன் மகனை நிறுத்த நிறுத்த அப்படின்னு நீ சொல்ற. நான் சொல்றேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சில பேர் தவறா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாதான். அவங்களும் மௌன சாதித்து வந்து விட்டாங்க. சரி, இந்த ஆண்ட மரிமக அந்த ஆண்ட மகன் செய்யக்கூடிய அக்கறமும் அவங்களுக்கு பெரிய தெரியும். இருந்தாலும் மௌன சாதித்து கம்முன்னு காலம் செய்ய முடியும். கம்முன்னு மௌன சாதி தந்து விட்டாங்க. அப்பதான் ஓடி வந்து என் கூந்தலை பற்றி வரபற்றி எடுத்து வந்து அறுபதாம் படுத்து வஸ்திரமாக செய்கிறார். அப்பொழுதுதான் பார்த்தேன் பஞ்சமாடு இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் சாரையாக பட்ட மரம் போல எல்லாம் நிக்கிறாங்க. அப்போதுதான் பார்த்து நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணா வகை கோபாலக்கன் நினைக்கிறேன். நீ என்ன செய்ய முடியும்? இவங்களும் அடிமையாகி விட்டாங்க. இவங்களும் கம்முனு தலை குளிந்து பாவம் இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஏ அண்ணா, ஏ அண்ணா, அந்த கண்ணா குயல் முடித்து குழல் முடித்து அந்த கண்ணில் பெற்ற பிள்ளை என்ன பத்து துயர் உரிய பையன் பாண்டவர் எனக்கு மாலா தொழிலாளிக்கு வேறுபண்ணா அப்படி என்று எங்க அண்ணாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறான். அழுத போது எங்க அண்ணாவும் கொஞ்சம் மௌனம் சாய்த்து விட்டா. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம மானம் கூடும் போட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கரத்தால் மானத்து முடிக்கொண்டு ஒரு கரத்தால் எங்க அண்ணன். ஆமா, அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம மேல சந்தேகமா நம்ம தகுச்சு மானத்தை மூடிக்கிட்டு ஒரு காரத்தை நம்மளை கூப்பிடுது அப்படின்னு அவரும் கொஞ்சம் மானம் போயிடும் போய் பழகுது. ஏ அண்ணா, ஏ கோபால கண்ணா, அண்ணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மானம் போனாலும் பரவாயில்ல, அண்ணன் வரலையே அப்படின்னு ரெண்டு கரத்தையும் உயர தொகுனேன். அப்போதுதான் எங்க அண்ணா வாய கோபாலக்கண்ணு எனக்கு மாலா தொழிலாளமாக இருந்து தொழிலை கொடுத்தா மாலா தொழிலளித்தார். அந்த சண்டாலையன் பெருவரல கூட பாக்குறதே கிடையாது. அவனு பொண்டாட்டி தான் 99 பேர்ல பங்கு போனாங்களே தவிர என் பெருவரல கூட பாக்கல. அந்த சண்டாலை இழுத்து கை சோர்ந்து மீ சோர்ந்து கீழே விழுந்து விட்டான். இந்த வர்ணத்துக்கு வர்ணமான சீலை எல்லாம் கிடந்ததே இதையெல்லாம் அந்த பொம்பளைகள் எடுத்து 99 பேர்களும் நம்மளாட்ட பொண்ணுதானே அந்த பாஞ்சால் இப்படி செய்யறாங்களே அப்படின்னு இல்ல உள்ள போனாலா இல்ல மருமகமா இருந்தாலும் அலங்கத்தி மீது வரிசையை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சேலையில ஒன்னு ஒன்னா இழுத்து போட போட எடுத்துக்கொண்டு அவங்க சேலையில அகட்டி விட்டு எனக்கு என் சேலை அவுத்து போட்டானே அதையெல்லாம் கட்டிக்கிட்டு உயரே நிக்கிறாங்க. நான் உயர பாக்குறேன், என் மனசு எப்படி இருக்கு? அடி சண்டாளியுளா, என்ன போல பொண்ணு தானே நீங்க, என்ன வசர பங்க செய்கிறான் வச்சத்துக்குறாங்கல்ல லட்சத்துக்கு வந்தமான சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு உயர நிக்கிறீங்க, ஏன் சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்ச மனசுல, இந்த பட்டு புடவை இருக்கிறதே இதெல்லாம் பட்டான போக கடந்து கை தட்டிட்டேன் பூரா பட்டாம்பூச்சா போயிட்டு. இன்னைக்கு அந்த பட்டாம்பூச்சி பார்ப்பா வண்ண வண்ண வண்ணமா அதெல்லாம் என்னுடைய சேலைதான். எங்க அண்ணன் கொடுத்த மாலாய் புயல் அதெல்லாம் பட்டாம்பூச்சா போடுது. இவ்வளவு எல்லாம் நிறுமணம் நிக்கிறாள், நிறுமணமா சேலை நிக்கிறாள், நிக்கிறாள் சேலை மாதிரி. இந்த துரியோதரம் பாக்குறான், ஏது ஏது பொண்டாட்டிக்கெல்லாம் மானம் போகுது, இந்த பொம்பளைக்கு துணியை அவுக்க முடியல, அவ்வளவு எல்லாம் அப்படின்னு கை சாட காட்டுறான். பெருந்துருவா பெருந்துருவா இவ்வளவு நினைச்சுட்டாலும்
நம்மள சுத்தி சுத்தி வர சொல்றான். அப்படி எங்க அண்ணன் மாறா தொழிலளித்தா அப்போதே கோபம் பிரவேசி விட்டது. ஏது ஏது நம்மளை இப்பே கொண்டா அபிமானம் செய்கின்ற அது என்ன சொல்றான்? படி ரெண்டு மணி மாசம் ஓர் ஆண்டாக்காத மாசம் கழிச்சால் உங்களுக்குரிய நாட்டை தெரிவித்து சண்டாலாம் கரானை வித்து விட்டா அப்போது என்ன சம்பந்தம் செய்யும் தெரியுமா? இந்த பொரு சபரில் முடிந்திருத்து வெகுதி பொழியறத்த இந்த பொரு சபையில் பொழுதில்லாம் இருந்த குழல் இரு எழுத்து முடியறந்து போனேன். பதியான பார்க்க வேண்டும்.